தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். எனது பெயர் சு ஜெயசித்ரா, இளங்கலை தமிழ் முதலாம் ஆண்டு மாணவி, தி ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் ராஜரத்தின மகளிர் கல்லூரி, சிவகாசி, விருதுநகர் மாவட்டம். நான் நட்பை விட சிறந்தது எதுவும் இல்லை என்ற தலைப்பில் பேசப்போகிறேன். கல்லூரி மாணவர்களுக்கு மிகவும் பிடித்தமான தலைப்பு இது. அனைவரும் பள்ளிக்கோ அல்லது கல்லூரிக்கோ பொது இடங்களுக்கோ பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைவரும் விரும்புவது நட்பு ஒன்றை மட்டுமே. நட்புக்குள் பொய்கள் கிடையாது, நட்புக்குள் சுயநலம் இருக்காது என்று நட்பை பற்றி சிறப்பாக பாடியுள்ளனர். அது மட்டுமல்ல, பல திரைப்படங்களும் நட்பை மையமாக வைத்துத்தான் எடுக்கப்படுகின்றன. கதாநாயகனோ கதாநாயகியோ இல்லாத திரைப்படம் கூட இருக்கலாம், ஆனால் நண்பர் கதாபாத்திரம் இல்லாத ஒரு திரைப்படம் இருக்கவே முடியாது. நம் நாட்டில் எது வேணாலும் இல்லாமல் போகலாம், ஆனால் நட்பு மற்றும் இல்லாத ஒரு நாடு என்று கூறிவிடவே முடியாது. நட்பு என்னும் ஒரு அதிகாரத்தையே படைத்த வள்ளுவர், முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு என்ற நட்பின் சிறப்பை கூறியுள்ளார். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரி, அதை நீக்குவதற்கு நண்பன்தான் முதலில் வந்து நிற்பான் என்று நட்பின் பெருமையைத்தான் கூறியிருக்கிறார்கள். ஆபத்தில் உதவும் நண்பனே உற்ற நண்பன். ஆம், அனைவருக்கும் கிருஷ்ண பரமாத்மாவை மிகவும் பிடிக்கும். மகாபாரத கதையையும் நாம் கேள்விப்பட்டிருப்போம், பகவத்கீதையையும் தினமும் படித்திருப்போம். ஆனால் குசேலனுக்கும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் மிக நெருங்கிய நட்பு இருந்தது. பல நீண்ட நாட்களுக்கு பிறகு குசேலன் கஷ்டப்படும் பொழுது 27 பிள்ளைகள் பெற்று சாப்பிடுவதற்கு கூட வழியில்லாமல் குசேலன் கஷ்டப்பட்ட பொழுது நட்பின் காரணமாகத்தான் கிருஷ்ண பரமாத்மா வந்து அவருக்கு உதவினார். அங்கு நட்பே தலை சிறந்து காணப்பட்டது. வேறு உறவுகள் யாரும் வந்து உதவவில்லை, கடவுளே வந்தும் உதவவில்லை. ஆனால் நட்பனாக இருந்த கிருஷ்ணன் தான் வந்து உதவினார். அங்கு நட்பு தான் மேலோங்கி காணப்பட்டது. இந்த நட்பு மிகவும் நன்மையான நட்புக்கு உதாரணமாக அமைகிறது. இலக்கியங்களில் பார்க்கும் பொழுது கோப்பெருஞ்சோழனுக்கும் பிசிராந்தையாருக்கும் இருந்த நட்பை நம்மால் அறிய முடிகிறது. நட்புக்குள் பொய்கள் எதுவும் இருக்காது, பாரபட்சமின்றி, சாதி மத இன மொழி வேறுபாடு இன்றி, பொருளாதாரம் எல்லாம் பார்க்காமல் அனைவருக்கும் இயல்பாய் தோன்றுவது நட்புதான். நட்பை விட சிறந்தது எதுவும் இல்லை என்பது அனைவராலும் மறுக்க முடியாத உண்மையாகும். காலத்தினால் செய்த உதவி சிறிதனினும் ஞானத்தின்மான பெரிது என்று கூறுவார்கள். அந்த தகுந்த காலத்திற்கு ஏற்ற உதவியை செய்பவர் நண்பர் மட்டுமே என்று அறுதியிட்டு உறுதியாய் கூற முடியும். மகாபாரத கதையை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதில் மற்றொரு நட்பிற்கு உதாரணம் என்று பார்க்கையில், கூடா நட்பு கேடாய் முடியும், இருந்தாலும் அந்த நண்பர்களின் சிறப்பை கூறுகிறேன் கேளுங்கள். துரியோதனனுக்கும் கர்ணனுக்கும் மிகவும் சிறந்த நட்பு இருந்தது. துரியோதனின் மனைவியுடன் கர்ணன் வந்து பகடை ஆடி கொண்டிருக்கும் பொழுது அவரின் மனைவியின் கழுத்தில் இருந்த முத்துமாலையை பிடித்து இழுத்து விட்டாராம். அப்பொழுது துரியோதனன் வந்துவிட, எங்கு நன் நண்பன் நம்மை தவறாக நினைத்து விடுவானோ என்று பதற, அதற்கு துரியோதனன் கூறினானாம், அவன் மனைவியை பார்த்து, இந்த முத்துமாலையை நான் எடுக்கவோ கோர்க்கவோ என்று கூறினானான். அதை கேட்ட கர்ணன் தன் நண்பனின் மிகச்சிறந்த குணத்தையும் நட்பு தகையையும் எண்ணி அப்படியே ஆடி போய்விட்டானாம். ஆனால் அதே துரியோதனனால் தான் கர்ணன் மாண்டார். இதையும் யாராலும் மறுக்க முடியாது. இதைத்தான் கூடா நட்பு கேடாய் முடியும் என்று கூறினேன். நட்பு மிகச் சிறந்ததுதான். ஆனால் நல்ல நண்பர்களுடன் சேர்ந்தால் நாம் நன்மையாக மாறலாம், நல்லவராக இருக்கலாம். தீய நட்பர்களுடன் சேர்ந்தால் நம் வாழ்வையே அவர்கள் கெடுத்து விடுவார்கள் என்பதிலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கான பரிசுகள், நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறு துளிதான் பெருவெள்ளம், அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சுதானே. ராமாயணத்தில் பார்க்கும் பொழுது பல நட்புக்கு உதாரணமான பாத்திரங்களை எல்லாம் நம்மால் காண முடிகிறது. இப்படி நட்பு மிகச் சிறந்தது என்று அனைவரும் இலக்கியங்களில் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எந்த ஒரு நாடகமோ சிறுகதையோ எதுவாக இருந்தாலும் அங்கு நட்பு இல்லாமல் இருக்கவே முடியாது. உன்னை பற்றி சொல்ல வேண்டுமேனால் உன் நண்பனை காட்டு, அவனுடைய பண்புகளை எல்லாம் வைத்து நீ யார் என்று சொல்லிவிடுகிறேன் என்று கூறுவார்கள். அப்படி ஒருவரின் நண்பரை வைத்துத்தான் ஒரு மனிதரை எடை போடுகிறார்கள். அனைவருக்கும் பிடித்தது நட்புதான். கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் விட்டும் நண்பன் போதுண்டான்னு சொல்லிட்டு ஒரு பாடல்ல நம்ம கேட்டிருப்போம். அப்போ இறப்பு வரைக்கும் நம் கூட இருந்து நமக்கு உதவுவது நண்பன் மட்டும்தான் என்பதையே இந்த வரிகளும் இந்த திரைப்பட பாடலும் கூட நமக்கு உணர்த்துகிறது.
நண்பர் என்பவர் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் தாயோ தந்தையோ மனைவியோ பிள்ளைகளோ யார் கைவிட்டாலும் நண்பர்கள் கைவிட மாட்டார்கள் என்பதையே உணர்த்துகிறது. ஆகையால் நட்பை விட தலை சிறந்தது, அன்பை விட தலை சிறந்தது எதுவும் இல்லை என்று நான் உறுதியாய் கூறுகிறேன். இதை நீங்களும் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்று நம்புகிறேன். அனைவரும் நட்பை போற்றுவோம். கடலில் பெரிது உப்பு, மனதில் சிறந்ததுதான் நட்பு, அனைத்து உறவுகளிலும் சிறந்ததுதான் நட்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நற்றினை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம்.